Hello, vertical garden, bio wall setup, wall garden, green wall அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த வெர்டிக்கல் கார்டன் செட்டப்பை தான் பேசணும்னு நினச்சோம். நம்ம நிறைய ஏற்கனவே வீடியோஸ் பண்ணியிருக்கோம் ஒரு க்ரீன் வால் எப்படி என்ன ஏதுன்ட்டு, பட் ஸ்டில் அடிஷ்னலாகவே இன்னொரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா லாங் ரனில் அந்தந்த வீடியோஸ்லாம் பழசாயிருது, ஸோ இன்னும் புது அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சோம். ஸோ நிறைய பேர் கேட்குறது எனக்கு வெர்டிக்கல் கார்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் அவங்க பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வெர்டிக்கல் கார்டன் ஃபஸ்ட் வந்து அவங்க இன்டோரில் பண்ணுறாங்களா அவுட்டோரில் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம கேட்போம். ஸோ நீங்கள் இன்டோரில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான செட் ஆஃப் பிளான்ஸ் வைக்கலாம். இன்டோரில் கொஞ்சம் ஒரு செமிஷேடு இருக்குது, கொஞ்சம் வெளிச்சம் இருக்குன்னா ரொம்ப நல்லதுங்க. ஃபுல்லி இன்டோர் அப்படின்னா பண்ணலாம், கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப அவசியம். அவுட்டோர் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஈஸியான வேலை. ஸோ எனி காம்பவுண்ட் வாலாக இருக்கலாம், உங்கள் வீட்டுடைய ஃப்ரண்ட் ஃபேஸிங்குடைய இந்த வாலாக இருக்கலாம், இல்லை கார் பார்க்கிங்காக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ, எங்கெல்லாம் காங்கிரீட்டாக இருக்கோ, சரி வெறுப்பாக இருக்குது சார் இதெல்லாம் பார்த்தா அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்போ கொஞ்சம் ஒரு சின்ன உயிரை ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது உயிரை ரசிக்கிறது அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு நல்ல விஷயம் தாங்க. எவ்வளோ அப்செட்டாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், திடீர்னு ஒரு பூ வரதை பார்க்குறதோ, இல்லை ஒரு புது கொழுந்து வரதை பார்க்குறதோ, திடீர்னு அந்த சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் பிளான்ஸ்க்குள்ளே. ஸோ அந்த விஷயங்களை ஃபீல் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு அக்வாரியம் செட் பண்ண சொல்லுவாங்க, ஸோ ஊரில் ஒரு பேர்ட்ஸ் வளர்த்த சொல்லுவாங்க, பட் அதுக்கெலாம் இன்னும் கவனம் ஜாஸ்தியாக வேணும். பிளான்ஸுங்கிறப்ப கொஞ்சம் கம்மியான கவனத்துலேயே நம்ம ரொம்ப நல்லா பண்ண முடியும். ஒரு லைவ்லினஸ் இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ்லேயே இருக்கலாம், ஒரு லைவாக ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம அதை சொல்லலாம். இந்த பேனல்ஸ் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 100% நாமளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் யூனிட் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ காம்படிட்டர்ஸ் நிறையா இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம என்ன பண்ணாலும் அவங்க திருப்பி திருப்பி அதை காப்பி பண்ணிடுறாங்க அப்படிங்கிறனால தான் அதிகமாக நம்ம ஃபேக்ட்ரிஸில் வீடியோஸ் எடுக்கிறது நம்ம அவாய்ட் பண்ணுறோம். எத்தனை யூடியூப் சேனல்ஸ்லேருந்து வந்தால் கூட இல்லைங்க நீங்கள் பார்த்துக்குங்க, பட் வீடியோ எடுக்கிறது அலோவ் பண்ணுறலன்னு சொல்லி நம்ம காமிச்சு பண்ணுறோம். பட் எல்லாம் நம்மளுடைய எல்லா ஹோல்சேல் கஸ்டமர்ஸும் இன்வைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் எல்லாருமே நர்சரி வச்சிருக்கிறவங்க, லேண்ட்ஸ்கேப் பண்ணுறவங்க, ஆர்கிடெக்ட்ஸ், இன்டீரியர் டிசைனர்ஸ் எல்லாருமே வந்து ஃபேக்ட்ரி பார்க்குறது நாங்கள் ஓரளவுக்கு அலோவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ யாருக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதில்ல, பட் சில நேரங்களில் இல்லைன்னு சொல்கிறேன், பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வி அலோவ். ஸோ இந்த பேனல்ஸ் அண்ட் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே ஆர்பி ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுலேயே மோசமான குவாலிட்டியில் பண்ணுறவங்க தான் 99%. ஸோ நாங்கள் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் முதல்ல அந்த யூனிட் போட்டதுக்கு நாங்கள் காரணமே, அதை எங்கே நாம் சொன்னாலும் எவ்வளவு நம்ம சொல்லி நல்ல ப்ராடக்ட் வேணும்னு கேட்டாலும் அந்த ரீசைக்கிளில் கொஞ்சம் பெட்டராக கொடுப்பாங்களே வழியே, பட் அதுவுமே ஒஸ்டான குவாலிட்டி தான் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்லேயே ஒரு 20% 30% பிரேக் ஆகிறதுலாம் ரொம்ப சகஜமாக இருக்கும். ஸோ அதனால தான் யூனிட் நம்ம போட்டே ஆகணும்னு ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணோம். ஸோ பட் இப்போ நம்மகிட்ட என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, ரீசைக்கிள் தான் காஸ்ட் வைஸ் மார்க்கெட்டில் காம்படிட்டிவாக இருக்குனாலுமே கூட நம்ம அந்த மார்ஜினை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா எங்களுடைய ப்ராடக்ட் பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ நல்ல ரீசைக்கிளில் தி பெஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி வாங்கி போடுறோம். இல்லை சார், எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறப்ப இருக்கிறதுல தி பெஸ்ட், ஒன் அண்ட் ஒன்லி தி பெஸ்ட், ரீசைக்கிளில் பெஸ்ட் வேணாம், எனக்கு பிளாஸ்டிக்கில் பெஸ்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா வெர்ஜின் பிளாஸ்டிக் கம்பல்சரி, 100% வெர்ஜினில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். மோஸ்ட் ப்ரிஃபர்ட் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக், டெரக்கோட்டா, க்ரீன். இல்லை சார், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் எதாவது இருக்கா, இல்லை ஸ்பெசிஃபிக் டிசைன்ஸ் வேணுமா, வி ஆர் ரெடி டு டு இட். கலர்ஸ் என்ன வேணாலும் இருக்கிற டையில் போட்டுக்கலாம். இல்லை சார், டிசைனே புதுசாக வேணும், நான் என்னோட பிராண்ட் நேம் போட்டு எனக்கு பேனலில் வேணும், பாட் வேணும், நான் பல்க் ஆர்டர் கொடுக்க முடியும், இல்லை ரெகுலர் ஆர்டர்ஸ் கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள், அதையும் வி ஆர் ரெடி டு டூ இட்ங்க. ஸோ வெர்ஜின் போடுறப்ப என்னென்னா, வெயிலில் லைஃப் இருக்கிறப்ப, வெயிலில் நீங்கள் போட்டிருக்கிறப்ப லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 years, 9 years, 10 years நீங்கள் வெர்ஜினில் எடுக்க முடியும். ரீசைக்கிள்லையுமே நாம் வந்து இது முதல்லேருந்து பார்க்குற ரீசைக்கிள், நார்மல் ரீசைக்கிள், இல்லை ஒஸ்ட்டு குவாலிட்டி ரீசைக்கிளுமே கூட 4-5 years பார்த்துருக்கோம். அப்போ அதுலேயே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி போட்டிங்கன்னா 8 to 10 years பார்க்கலாம். வெர்ஜின் போட்டு 15 to 20 years நம்ம பார்க்கலாம். ஸோ டிபெண்டிங்க, ஸோ எப்படி நம்ம பிளான்ஸ் வச்சுருக்கோம் என்னங்கிறத பொறுத்து. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போசிங் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கும் சன்லைட்டில், ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் லைஃப் குறையும். ஸோ இந்த இடம்லாம் பாருங்கள், இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி கவர்டுங்க. இது நீங்கள் பார்க்குற ஃபுல் வால்ங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 feet வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி வெர்டிக்கல் வால். காம்பவுண்டு பிளெயின் காம்பவுண்டாக இருக்கே அப்படிங்கிறனால சும்மா விளையாட்டுத்தனமாக போட்டது, பட் ஸ்டில் பாருங்கள் பெரிய மெயின்டெனன்ஸ் கூட எங்கள் சைடில் கிடையாதுங்க. ஸோ நாங்கள் இருக்கிற ஆஃபீஸ் ஒர்க்கில் நாங்கள் அது கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுறதில்லை. ஸோ அப்பப்போ போவோம், என்றைக்கே ஒரு நாள் தண்ணி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது, பட் மற்றபடி இட் ஹஸ் கம் அவுட் வெரி நைஸுங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான் மெயின்டெனன்ஸ்க்கு, பட் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மெயின்டெயின் பண்ணணும். 1-2 crops போயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதாவது 1-2 போயிருக்கும். சில இடங்களில் இந்த மாதிரி க்ரீப்பர்ஸ் வைக்கிறப்ப என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட், இந்த க்ரீப்பர் இருக்கு இல்லைங்களா, இதில் ஏதாவது ஒரு பிளான்ட் இல்லைனா கூட நீங்கள் எடுத்து இப்படி உள்ள வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல வேர்பிடிச்சு வளர்ந்துக்கும். அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த மாதிரி க்ரீப்பர்ஸில். சில பிளான்ட்டில் நீங்கள் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம்
சில நேரங்களில் கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும், ப்ரூனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் வீடிங் இருக்கும், ஏதாவது தேவையில்லாத புட்களில் புல் இருந்ததுன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 மாதம் எடுத்திங்கனாவே குறைஞ்சிரும், ஓரளவு கண்ட்ரோலில் வந்துடும். அந்த புல்லை எடுத்து விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைனா புல்லோட வேறே வந்து கீழே போய் ஆக்குபை பண்ணி அடைச்சிக்கும். ஸோ ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கிறப்ப ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேனல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல அந்த குவாலிட்டியை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால முடிஞ்ச வரைக்கும் பேனல்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் ஓவர் இந்தியா கொடுக்குறோம். சில நேரங்களில் நிறைய சாம்பிள்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஒரு சிலர் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. உங்களுடைய குவாலிட்டிக்கு நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இல்லை சார், தமிழ்நாட்டுக்குள்ளே முக்கியமான இடத்துல ஏதாவது நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது எனக்கு இன்ஸ்டாலே பண்ணி கொடுக்கணுனாலும் வி ஆர் டூவிங் இட். ஏன்னா முன்னாடி இருந்து இன்ஸ்டால் பண்ணுறது நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய பெரிய பெரிய இங்கே 60-அடி வால்லாம் ஹைட்டில் பண்ணியிருக்கோம், ஏர்போர்ட்ஸ்குள்ளே பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்குள்ளே நம்மளோட பேஜ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் போடுவோம், சில நேரங்களில் எங்களுடைய ஸ்டாஃப்ஸுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லி ஒர்க்ஸ் போட்டே இருப்பாங்க. நாங்கள் மற்ற வேலையில் பிஸி இல்லை, கொஞ்சம் பேஜில் அப்டேட் பண்ணுறது சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுறோம், நிறைய டைம் மிஸ் பண்ணிடுறோம், பட் யூ கேன் சி. ஸோ இந்த வெர்டிக்கல் வாலில் வந்து ஆர்னமெண்டல் பிளான்ஸ் போடலாமான்னு கேட்போம். ஆர்னமெண்டல் போடலாம், ஹெர்ப்ஸ் போடலாம், மூலிகைகள் ஏதாவது போடலாம், துளசி புதினாலிருந்து நீங்கள் ஆரம்பித்து ஒரு ஆலிவேராலேருந்து நீங்கள் என்ன மெடிசனல் பிளான்ஸ் வேணாலும் போடலாம். ஏன்னா மெடிசனல் பிளான்ஸ் நார்மலாகவே கொஞ்சம் தண்ணி இல்லைனாலும் ஹார்டான இடத்துலையும் வரும், பெஸ்ட்டு பெருசாக பூச்சிகள் அதிகம் வராது, அதனால் மெடிசனல் பிளான்ஸ் ஹெர்ப்ஸ் போடலாம், அந்த மாதிரி போடலாம். அல்லது ஒரு சிலர் கேட்பாங்க ஏதாவது வெஜிடபிள்ஸ் போடலாமனு கேட்டால் கீரைகள் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பாலக்கு, சிறுகீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, மிளகு, தக்காளி, சுக்குட்டிக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அது லெட்டியூஸு, தைமு, லீக்கு, செலரி, பாஸ்லி இந்த மாதிரிலாம் போடுறதுனாலும் போடலாங்க. ரொம்ப பெரிய வெஜிடபிள்ஸ் இதில் போடுறது கஷ்டம், மிளகாய் போட்டு எடுக்கலாம், பட் அது கரெக்டாக நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொல்கிறீங்க, வெளியே வந்து கீழே ஒரு 4 கிலோ வருதுன்னா இதில் ஒரு 1/2 கிலோ தான் நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கான பெரிய சைஸ் பாட்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதில் டபுள் சைஸ் பாட்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் போனால் பட் அதுலேயுமே கூட வெஜிடபிள்ஸ் கொண்டு வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், காய் வரும் பட் ரொம்ப கம்மியாக வரும். இதே நீங்கள் ஒரு பாட்லேயோ க்ரோ பேக்லேயோ நிலத்துலேயே வைக்கிறப்ப ஒரு ஜாஸ்தியாக இருக்கிறப்ப இதில் வந்து அட்லீஸ்ட் 1/4 தான் மினிமமே, மேக்ஸிமம் 1/4 தான் கிடைக்கும். பட் அது இல்லாமல் சில நேரங்களில் நீங்கள் முள்ளங்கி மாதிரி போகலாம், கேரட் போகலாம், பீட்ரூட் போகலாம், ஆனியன் போகலாம், வெந்தயக்கீரை போகலாம், மேத்தி போகலாம், ஸோ மின்ட் இதெல்லாம் போகலாங்க. ஸோ மின்ட், கொரியண்டர் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் நீங்கள் ஒரு பால்கனி ஸ்பேஸ் இருந்தால் கூட பால்கனியில் நீங்கள் போக முடியும். ஸோ அந்த மாதிரி கிராப்ஸ் வைக்கிறப்ப வந்து ஒரு சிலருக்கு கேட்பாங்க எல்லாம் கட் பண்ணிட்டா எம்டியாக தெரியுதுமாங்க. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபுல் ஆர்னமெண்டல் வச்சுட்டு நடுவில் நடுவில் மட்டும் அவங்களுக்கு வேணுங்கிற இந்த லீஃபி வெஜிடபிள்ஸுங்க, மின்ட் அந்த மாதிரிலாம் வச்சுக்குவாங்க. ஸோ அப்பப்போ அதை மட்டும் கட் பண்ணிக்குவாங்க, மற்ற கவரேஜில் அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களுடைய ஆப்ஷன் தாங்க. ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் பேனல்ஸ் வேணுங்கிறப்ப டூ காலர்ஸுங்க. ஸோ என்னுடைய டைரக்ட் நம்பர் எடுத்துக்கோங்க, 9865619420. ஸோ டேரெக்டாக கால் பண்ணுங்கள், ஏதோ பிஸியாக இருந்தாலும் கோச்சிக்காதீங்க, 2-3 டைம் கால் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். இல்லை நிறைய பிஸி ஷெட்யூல் ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கும், வேணும்னு எடுக்காமல் இருக்கிறதுல முடிஞ்ச வரைக்கும் கால்ஸ் ரீச் அவுட் பண்ணிடுவேன். பட் கண்டினியூஸ் கால்ஸ் இருந்தது எங்கேயாவது வெளியே 2-3 நாள் மாட்டிக்கிட்டோம், அந்த ட்ரைனிங்ஸில் இதில் இருந்துட்டோம்னா எடுக்க முடியாமல் போகலாம். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் திருப்பி தயவுசெய்து கூப்பிடுங்க. ஸோ நாம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம பண்ணி கொடுக்கலாம். உங்களுடைய ஸ்பெசிஃபிக் நீட்ஸ், இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் இல்லை பிளாஸ்டிக்கில் இல்லை வெர்டிக்கல் பேனல்ஸ் பாட்ஸில் இல்லை வேறு ஏதாவது கார்டனிங் பாட்ஸில் உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்குன்னா கூப்பிடுங்க. இதுக்கான பிளான்ஸும் நாமளே டிச்சுகள் சில பிளான்ஸ் எடுத்து நம்ம க்ரோ பண்ணணும். நம்ம நர்சரியுடைய ஃபோட்டோஸும் நான் நிறைய ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன். ஸோ போடலினாலும் கண்டிப்பாக நர்சரிக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன். ஸோ அது வீடியோ பண்ணுறது பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அந்த வீடியோ நம்ம தாராளமாக பண்ணுவோம். இருக்கிற பெஸ்ட் ஷெடியூல் ஓடிட்டே இருக்கும், நான் இப்போ ரீசெண்டாக வீடியோஸ் போட்டு கூட 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அதனால தான் மறுபடியும் டெய்லி உங்களோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெர்டிக்கல் வால் பற்றி பார்க்குறோம். ஸோ எங்களோட இந்த வெர்டிக்கல் வாலில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், நிறைய பேர் கேட்பாங்க இவ்வளோ தூரம் சொல்லிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால் கூட இதில் வந்து மிக்ஸ்டாக வச்சிருந்தோம், முதல்ல வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தோம், இப்போ அதெல்லாம் மாற்றி ஆர்னமெண்ட் மெயின்டெனன்ஸ் டைம் இல்லைங்கிறதுனால நிறைய ஆர்னமெண்டல் மாற்றிட்டோம். ஒரு சில மெடிசனல் பிளான்ஸ் வச்சுருக்கோம், துளசி அங்கே இருக்குது, தூதுவெல்லை இருக்குது, கற்பூரவல்லி இருக்குது, கற்பூரவல்லியிலேயே 2 வெரைட்டி இருக்கும், ஒரு இடத்துல ஆலிவேரா இருக்குது. அப்புறம் ஃப்ளவரிங் பிளான்ஸ்னு பார்த்தா பீஸ் லிலி, ஜெர்பரா இருக்குது, ஸ்பைடர் பிளான்ட் இருக்குது, மணி பிளான்ட் இருக்குது, மோஸ்ட்லி இந்த இதாக இருக்குது. அப்புறம் இன்னொரு 4-5 கிராப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ டூ விசிட், நீங்கள் வரப்போ போனாலும் வரலாம், ஃபேக்ட்ரிக்கோ அல்லது ஆஃபீஸ்க்கோ வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.